அன்றைக்கே நம்ம உலமாக்கள் சொன்னாங்க மென்று சாப்பிடு. நாலாவது சொன்னாங்க படுக்கும் போது எல்லா சிந்தனையும் கொஞ்சம் கலட்டி எரிந்து வைத்து விட்டு தூங்கும். படுக்கிறப்போ எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது, வியாபாரம் அது இது எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது. சொன்னாங்க இந்த நாளையும் பேணினா வாழ்க்கை பூரா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற வேலையே இருக்காது, மருத்துவமனைகள் இருக்காதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எல்லா மருத்துவமனைகளிலும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கணும். ஒரு புற்றுநோய் பிரிவுக்கு போனால் அங்கேயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஒரு கண் புற்றுநோய் பிரிவுக்கு போனால் அங்கேயும் புறக்கா தான் இருக்குது. புற்றுநோயில் இருந்த அத்தனை வியாதிகளிலும் பார்த்தா எத்தனை புறக்காக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அவ்வளோ விதவிதமான எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம வயிற்று கெடுத்து வச்சிருக்கிறோம். இல்லாத கோளாறுகள், இல்லாத வியாதிகள். இன்னைக்கு உள்ள உணவு எப்படிப்பட்டது, அளவோடு சாப்பிட்டாலே பிரச்சனை தான். அளவா சாப்பிட்றவங்களுக்கே சுகர் இருக்குது, அளவா சாப்பிட்றவங்களுக்கே கொலஸ்ட்ரால் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள உணவே நஞ்சாக மாறிவிட்ட காலம், சுத்தமான இயற்கையான உணவு இல்லை. இதுல நாம எல்லாவற்றையும் விரும்பக்கூடிய அத்தனையும் சாப்பிட்டால் அது எவ்வளவு கேடான விஷயம். அருமையானவர்களே, ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ஒரு சிறந்த சஹாபி. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஆத் பின் ஜபல் மறுமை நாளில் உலமாக்களுக்கு தலைவராக வருவார்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் பெருமானார் உயர்த்தி சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்தஸ்தை சொல்லுவாங்க. முஆத் பின் ஜபலை பத்தி சொல்லுவாங்க, அவர் மறுமையில் உலமாக்களுக்கு இமாம்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க அப்படிப்பட்ட சஹாபி அந்த முஆத் சொன்னாங்க, மூணு விஷயங்களை யார் செய்யறானோ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவான். மூணு விஷயங்களை செய்யறான். முதலாவது என்ன, எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறது, எல்லாவற்றுக்கும் சிரிக்கக்கூடாது. அப்போ எதற்கெடுத்தாலும் சிரிப்பது இறை கோபத்திற்கு ஆளாக்கும். இரண்டாவது, இரவில் கண் விழிக்காமல் தூங்குறது, இரவுல எஞ்சி தொழுவுறதே இல்லை, தொடர்ச்சியான உறக்கம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கும். மூணாவது, பசியின்றி சாப்பிடுவது, பசி இல்லாமல் சாப்பிட்டீங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும். அருமையானவர்களே, மூணு விஷயங்கள்ல மூணு காரியத்துக்கான நிம்மதி இருக்குது. உலமாக்கள் சொல்லுவாங்க, சலாமத்துல் ஜஸத் ஃபி கில்லத்தித் தஆம், உடல் நிம்மதியா இருக்கணுமா குறைவா சாப்பிடுங்க. இப்போ சலாமத்துல் ரூஹ், மனசு நிம்மதியா இருக்கணுமா மன நிம்மதிக்கு சொன்னாங்க. மூணு விஷயங்களில் மூன்று நிம்மதி, உடலுடைய இது உடலுடைய அந்த நிம்மதிக்காக குறைவான சாப்பாடு சாப்பிடுங்கள். ஓ சலாமத்து ரூஹி ஃபி கில்லத்தில் ஆசாம், உங்களுடைய மன நிம்மதியா இருக்கணும்னா பாவம் செய்யாதீங்க. ஓ சலாமத்து தீன், உங்களுடைய மார்க்கம் சலாமத்தா இருக்கணும்னு சொன்னா சலாத்தி அலா ஹைரில் அனா, பெருமானார் மீது செலவாத்து சொல்லுங்க. இப்போ மூணு விஷயத்துல நிம்மதி இருக்குது, உடல் நிம்மதியா இருக்கிறதுக்கு சாப்பாட்டை குறைங்க, மன நிம்மதிக்கு பாவத்தை விடுங்க, உங்களுடைய மார்க்கம் சலாமத்தாக இருக்க வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுங்கள் என்று உலமாக்கள் சொன்னார். அருமையானவர்களே, உணவு கட்டுப்பாடு விஷயம் என்பது இந்த காலத்தினுடைய பெரிய தேவையாக ஆகிவிட்டது. மார்க்கம் சொல்றது, உலமாக்கள் சொல்றது, அதெல்லாம் நமக்கு கசப்பா இருக்குது. யாராவது டாக்டர் சொன்னா, யாராவது யூடியூபர் சொன்னா அது பெருமையா இருக்குது.